ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நான் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட்டு நான் என்னோட பசங்களுக்காக ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இதில் நான் நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு கேரட் அல்வா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேரட் அல்வா பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். கேரட் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக தித்திட்டு வேணும்னா பால் ஒரு 200 பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அல்வாக்கு தேவையான அளவுக்கு நெய், நமக்கு வறுத்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு, இது வாசனைக்கு ஏலக்காய்த்தூள், இது வந்து கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுனா நம்மளுக்கு ஒரு நல்ல அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு பைண்டிங்காக இதை நம்ம போடுறோம். இதுதான் இது தேவையான பொருட்கள். இது ரோஸ் வாட்டர். நம்ம ரோஸ் வாட்டர் லைட்டாக நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு நெய் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து இதை கேரட்டை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். நம்ம நேராக பாலில் போட்டு குக்கரில் வேக வைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து வதக்குனா சீக்கிரமாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு வதக்கிறதுலே பால் இதுவாகிடும். அதுக்கு வதக்கிட்டு அப்புறமா நம்ம பால் வச்சு வேக வைக்கலாம். நம்ம கேரட் பொரியலுக்கெல்லாம் வதக்கும் போதே வெந்துடும். அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம போட்ட கேரட் வந்து நெய்யில் நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு. எதுக்காக இந்த மாதிரி நம்ம வதக்கிறோம்னா அந்த கேரட்டில் ஒரு மாதிரி ஒரு ரா ஸ்மெல் வரும், அது போயிடும். இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிடும் போது அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்ச பால், இந்த பாலில் நம்ம ப்ரெஷர் மூடி போட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டோன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நிறைய பாலோ தண்ணியோ நம்ம ஊற்றினோன்னா ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே கரெக்டான அளவு. இப்போ இது ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம இதை விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டும் பாலும் நல்லா வெந்து போச்சு. இப்போ அடுத்தது பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் வச்ச கோதுமை நெய் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கோதுமை போட்டு கொஞ்சமா நம்ம அதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம நெய்ல இதை வறுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு இப்போ நம்ம அந்த கோதுமை கூட நல்லா கேரட்டை வதக்கினதுக்கு அப்புறமா சர்க்கரை இப்போ சர்க்கரை கேரட் கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம போட்டது நல்லா வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பு, ஏலக்காய் வந்து முன்னாடியே போட்டிருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கணும். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம இஷ்டப்பட்டா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஊற்றினா நம்மளால அது வந்து வாசனை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த கோதுமை மாவு போட்டதுனால உங்களுக்கு நல்லா பைண்டிங்காக கிடச்சிருக்கு. நம்ம மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கோதுமை உடம்புக்கும் நல்லது தான், அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அல்வா நல்லா கிடைக்கும். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா கட்டி ஆகிடும்.